நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சரி, இந்த அமைப்பில் சென்ற வீடியோ பிரீமியம் வீடியோவில் ரெண்டாவது வீடியோ, இவ்வளவு பேர் ஆர்வமாக பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறத சொல்லுவீங்க அப்படிங்கிறத நானே எதிர்பார்க்கல. அதாவது எல்லாருக்குமே வந்து ஒரு டெஸ்ட்டு வைக்கிற வாத்தியார் டெஸ்ட்டு வைக்கிறாருன்னா அதில் வந்து பாஸ் ஆகிட்டோமா அப்படிங்கிறதுல பெரிய ஆர்வம் இருக்கிறதுன்றது புரியுது. அதனால் ஒரு கேள்வி கேட்டு அதற்கு பிறகு அதனுடைய பதிலை பெறுறதுல இவ்வளோ பேர் சந்தோஷம். பாருங்கள், பிரிமியோடைய கமெண்ட்டு தாங்க முடியல, அந்த அளவுக்கு பார்க்கவே முடியல. ஒரு 20 நிமிஷத்தில் ஒரு வீடியோ பேசிடுவேன், ஆனால் அந்த கமெண்ட்டை பார்க்குறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. கமெண்ட்டை அட்மின்கள்லாம் எடுத்து கொடுக்க முடியாத அளவுக்கு நீங்களே பார்த்துக்கங்கன்ட்டாங்க. ஒரே வார்த்தையில் ஏமா யார் யாருன்னு கொஞ்சம் கொஞ்சம் தொகுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னால் சான்ஸே இல்லை, இதை நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்ட்டு பிரிமியம் மீடியா இந்த கமெண்ட்டு நம்மக்கிட்ட வருது. சரி, இந்த அமைப்பின் அடிப்படையில் சென்ற வாரத்திய 28/1/1993 6:06 PM உடைய இந்த இவர் எந்த இதில் இருக்கிறார், இந்த 30 வயது இவர் எந்த துறையில் எந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நான் கேட்ட கேள்விக்கு விடையை பார்க்கும் முன்னாடி, யார் ரொம்ப க்ளோஸாக வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம். யார் வந்து ரொம்ப க்ளோஸாக இந்த விடைக்கு அருகில் நம்முடைய சுபத்துவ பாபத்துவ சூட்சுமோடு கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரே நேரத்தில் அதிக சுபத்துவமான ஒரு ஜாதகத்தில் அதிக சுபத்துவமான கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் அவருக்கு அமையும். அது நல்ல விதமாக இருக்கும். அவயோக தசைகள் நடக்கும் பொழுது மட்டுமே அவர் தன்னுடைய விருப்பத்திற்கு மாறான படிப்புகள் மற்றும் தொழில் அமைப்புகளை செய்து நஷ்டப்பட்டு கொண்டிருப்பார் அப்படிங்கிற என்னுடைய சுபத்துவ பாபத்துவ விதியின் அடிப்படையில் ஏகப்பட்ட பேர் புரிஞ்சிருக்கிறீங்க. ஆனாலும் சிலர் அனுபவ குறைவின் காரணமாக இங்கே வந்து இது பண்ணுறீங்க, இது பண்ணியிருக்கிறீங்க. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா கடக லக்னம் மீன ராசி, உச்ச சுக்கரனோடு சந்திரன் 14-15 டிகிரியில் எத்தனை டிகிரியில் சேர்ந்திருக்கிறார். உச்ச சுக்கரன் வந்துட்டாலே அந்த இடத்துல வந்து நீங்கள் ஓரளவிற்கு சுக்கரனும் குருவும் உச்சமாக ஒளி அதிகமான அமைப்பில் இருக்கும் பொழுது அதிகமான சுபத்துவத்தன்மையை கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறது உண்மை. இங்கே உச்ச சுக்கரனோடு சேர்ந்து 16 டிகிரியில் இருக்கக்கூடிய குருவின் பார்வையில் 3 டிகிரியில் இருக்கக்கூடிய ஒரே நேரத்தில் குருவோடும் சுக்கரனோடும் தொடர்பு கொண்டு அதிக சுபத்துவமாக இருக்கக்கூடிய கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் அமையும். அதே நேரத்தில் இதை வந்து நான் வேற மாதிரி உங்களுக்கு கொடுத்தேன். எப்படி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால், 2ம் நிலை சுபத்துவத்தை எப்படி வந்து கணக்கிடுவது அப்படிங்கிறத ஓரளவுக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இதை கொடுத்தேன். விடையை சொல்றதுக்கு முன்னாடி, யார் யார் எல்லாம் ஓரளவிற்கு இதில் என்ன அப்படின்னு சொன்னால், ஓரளவுக்கு உமா சரவணன் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்குறீங்க. நீங்கள் ஒரே இதில் சொல்லலை. குருஜி, சுக்கரனோடு குருவின் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கும் சந்திரனே அதிக சுபத்துவ கிரகம். அம்சத்தில் தனுசு, கரெக்டு. சரி, அம்சத்தில் தனுசு, நான் 100 மார்க் கொடுக்கக்கூடிய தனுசு. குடிக்கக்கூடிய திரவங்களான பழரசம் பால் போன்றவற்றை எக்ஸ்போர்ட் செய்யும் தொழிலில் இருப்பார். ஆனால் நீங்கள் நிறைய கொடுத்துருக்கீங்க, நிறைய கமெண்ட் கொடுத்துருக்குறீங்க. இந்த கமெண்ட்டு ஓகே. உமா சரவணன் என்ன தொழில் பண்றாருன்றதை இப்போ வரேன் ஒவ்வொன்றா. அதாவது பதில், முதல்நிலை சுபத்துவம் சந்திரன், உச்ச சுக்கரனோடு 16 டிகிரியில் அமர்ந்திருக்கிறார். குருவின் பார்வையில் 4-5 டிகிரியில் இருக்கிறார். ஒரே நேரத்தில் குரு சுக்கரனுடைய தொடர்புகளில் இருக்கக்கூடிய கிரகங்களின் தொழில்கள் எண்ணங்கள் உங்களுக்கு இருக்குன்றதை அடிக்கடி சொல்கிறேன். அதுவே நம்முடைய சுபத்துவ விதி. எதிர்காலத்தில் பாரம்பரிய ஜோதிட அமைப்புகள், ஏன் ஜோதிட அமைப்புகளே புரட்டி போடக்கூடிய விதி. இன்னொரு 20-30 வருஷம் கழித்து என்னுடைய இந்த விதியின் அடிப்படையில் தான் நிச்சயமாக பாரம்பரிய ஜோதிடம் இல்லை வேத ஜோதிடம் உலக ஜோதிடமே பயணிக்கப் போகிறது அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய துல்லியமான ஒரு விதி இது. சரி, சொல்லிட்டீங்க கிட்டத்தட்ட உமா சரவணன் என்ன சொல்லிட்டீங்க, குடிக்கக்கூடிய திரவங்களான பழரசம் பால் போன்றவற்றை எக்ஸ்போர்ட் செய்யும் தொழிலில் இருப்பார். ஜாதகர் கோட்டல் தொழில் முதலாளியாக இருக்கலாம். 2ம் நிலை சுபத்துவ கிரகம் புதன், இங்கே தான் தப்பு பண்ணுறீங்க எல்லாரும். 2ம் நிலை சுபத்துவ கிரகம், ஸ்தானபலம் மிக மிக முக்கியம். புதன் வந்து குருவின் பார்வையில் நெருக்கத்தில் இருந்தாலும் சனியே அங்கே ஆட்சியாகவும் திக்பலமாகவும் இருக்கிறார். ஸ்தானபலத்தை எப்போ வந்து சில பேர் என்ன பண்ணிட்டீங்கன்னா 2 10ம் இடங்களோடு முதல்ல கனெக்ட் பண்ணுறீங்க. அன்புள்ள மாணவர்களே, ஒரு நிலையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப கிட்டத்தட்ட க்ளோஸாகவே வரீங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலத்திற்கு மேலாக அந்த சுபத்துவ தத்துவத்தை கோட்பாட்டை ஆராய்ந்திருக்கிறேன். 11 வருடங்களாக தொழில்முறை ஜோதிடராக இருக்கிறேன். 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஜோதிட ஆய்வில் இருக்கிறேன். வாழ்க்கையே ஜோதிடம் என்று ஆகிவிட்ட ஒரு நிலையில் இருக்கின்ற
என்னுடைய சில கோட்பாடு அமைப்புகள் அவர் 2-3 வருஷத்தில் இவ்வளவு துல்லியமாக புரிந்து கொள்வதற்கு நிலைக்கு அருகில் வருகிறீர்கள், வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனாலும் என்னென்ன அமைப்பில் தடுமாறுறீங்க, எல்லாத்தையும் கோர்த்து பார்க்கணும். முதல்ல சென்ற இதில் வந்து நான் காஞ்சிபுரம் விஏஓ சத்யமூர்த்தி அவர்களுக்கு நான் சொன்ன மாதிரி, முதல்ல ஆதிபத்தியங்களுக்கு வந்துடவே வந்துடக்கூடாது. முதல்ல 2, 10, 9, 10 ஆதிபத்தியங்களுக்கு வராதீர்கள். கிரகங்களுடைய சுபத்துவத்திற்கு வாருங்கள். இரண்டாவதாக ஆதிபத்தியத்திற்கு வாருங்கள். 10-ஆம் இடத்து தொடர்பு முதல்ல நமக்கு வந்து என்னுடைய சுபத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் எந்த கிரகம் சுபத்துவமாக இருக்கிறது, எந்த கிரகம் குருசுக்கரனுக்கு பௌர்ணமி சந்திரனுக்கு தனித்த புதனுக்கு தொடர்புள்ளதாக இருக்கிறது, எந்த கிரகம் அப்படி சமாளிக்க முடியாத அளவில் எந்த கிரகம் நவாம்சத்தில் வந்து நான் 100, 80, 60, 80 மார்க்கு கொடுக்கக்கூடிய ரிஷபத்துலாம் தனுசு மீன அமைப்புகள் இருக்கிறது, அங்கே குருசுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறது என்கின்ற நிலைக்கு வந்துடணும். இங்கே புதன் அதிக சுபத்துவம் என்று கணக்கு போட்டவங்க எல்லாருமே ஸ்தான பலத்தை கணக்கிட மறந்து விட்டீர்கள். ஸ்தான பலத்தை கணக்கிட்டு விட்டு அதற்கு பிறகுதான் 2, 10 இடங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் காற்று ராசிகள், நில ராசிகள்னு வந்துடணும், வாயு ராசிகள், நீர் ராசிகள்னு வந்துடணும். தலை சுத்தம் அப்படியே அனுபவத்தின் காரணமாக நான் வந்து கடகடகடகடன் அதை ப்ரெடிக்ட் பண்ணுறதா இருந்தால் கூட, உங்களுக்கும் இந்த அனுபவம், உங்களுக்கும் இந்த நீடித்த அனுபவம் மற்றும் ஓரளவுக்கு ஞானம் வரும்போது நிச்சயமாக உங்களால் இந்த அமைப்பை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இந்த கிரகத்தில், இந்த ஜாதகத்தில், திரையில் தெரிந்து கொண்டிருக்கின்ற இந்த ஜாதகத்தில் முதல்நிலை சுபத்துவம் சந்திரன். ஏனென்றால் அவரே தனுசில் நான் 100 மார்க்கு கொடுக்கக்கூடிய தனுசு வீட்டில் அமர்ந்து 16 டிகிரிக்குள் உச்ச சுக்கரனுடைய பார்வை இணைவு. உச்ச சுக்கரன் என்பவர் அதிக ஒளிபுரந்திய சுக்கரன் இல்லையா, அப்போது தான் அவர் 1 டிகிரிக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிருந்தாலும் 16 டிகிரி அமைப்பில் அவரே சந்திரனே வளர்பிறை அமைப்பில் குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆகவே சந்திரனுடைய தொழில்கள், சரி சந்திரனுடைய தொழில்கள் இங்கே இரண்டாம் நிலையாக இன்னொரு கிரகமும் சுபத்துவமாக இருக்கும்போது என்ன தொழில் அப்படிங்கிறத கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். ஒரு ஒட்டுமொத்த அமைப்பில் இதுக்கு தான் நான் வந்து இந்த டிகிரி வைஸ் சொல்லி தரேன். அதனை அடுத்து நான் வந்து உயர்நிலை வகுப்புகளில் ஒவ்வொரு டிகிரிக்கும் என்னென்ன அமைப்புகள் வரும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக போக முடியும்னு சொல்கிறேன். ஆக இங்கே அவர் சந்திரனுடைய தொழில்கள் அமைப்புகள் இங்கே வந்து விடுகிறது. முதல்ல என்ன தொழிலில் இருக்கிறார் என்பதற்கு இணை துணை அமைப்புகளையும் பார்த்து விட வேண்டும். புதனின் சுபத்துவம், சில பேர் சூரியனுடைய சுபத்துவம் கூட சொல்லியிருக்கிறீங்க, எப்படி அங்கே ஸ்தான பலத்தை நீங்கள் கணக்கிடவில்லையே. சந்திரனுக்கு எல்லா வீடும் நட்பு வீடு, சந்திரனுக்கு பகை வீடே கிடையாது. சந்திரனுக்கு உச்ச வீடு, ஆட்சி வீடு மட்டும்தான் உண்டு. 10 வீடும் நட்பு வீடு தான். அப்போ சந்திரனுக்கு அங்கே ஸ்தான பலம் எடுக்க தேவையில்லை. ஆயினும் சந்திரனுக்கு திக்பல அமைப்புகளை நீங்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். சுபத்துவம்னு வந்துட்டாலே குழப்பம் வருகின்ற போது ஸ்தான பலத்தை எடுத்து விட வேண்டும் என்பதை மிக மிக அமைப்பாக, ஸ்தான பலத்தை நீங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத மிக மிக நல்ல ஒரு அமைப்பாக நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இல்லையா. ஆக அந்த அமைப்பின் அடிப்படையில் இங்கே திக்பலத்தோடும் ஆட்சி பலத்தோடும் இருக்கின்ற சனி, குருவின் பார்வையில் மிக நெருக்கமாக இருக்கின்ற சனிதானே இரண்டாம் நிலை சுபத்துவம். புதன் இல்லையே. பார்வை அமைப்புகளை விட ஸ்தான அமைப்புகளையும் நீங்கள் பார்க்கணும்னு கண்டிப்பாக சொல்கிறேன் இல்லையா. ஆகவே சந்திரனின் முதல் நிலை சுபத்துவம், சனியின் இரண்டாம் நிலை சுபத்துவம் அந்த அமைப்பில் தான் இவர் தொழில் பண்ணுறார். சரி, இதில் உமா சரவணனை விட ரொம்ப ஒரு மாதிரியாக அசத்தினது சசின்ற ஒரு கமெண்ட்டை பார்த்தேன். இந்த கமெண்ட்டை படிச்சுக்கிட்டு இருந்தேன்னா 10 நிமிஷம் ஆகிடும். கமெண்ட்டை வந்து போன முறை பேர் சொன்னேன், ஆனால் இந்த தடவை அசத்தினவங்க பேரை தான் சொல்ல போகிறேன். சசி, ஒரே நேரத்தில் சுக்கரன் குரு ஆகியோரின் தொடர்பை பெறும் கிரகம் அதிக சுபத்துவம் அடையும் என்கின்ற விதிப்படி குருவின் 7-ஆம் பார்வை சுக்கர இணைவு சந்திரன் அதிக சுபத்துவம், குருவின் 5-ஆம் பார்வை புதன் இணைவு பெற்ற சனி 2-ஆம் நிலை சுபத்துவம். சூப்பர். சசி அசத்துறீங்க. அதுக்கு கீழேயே இன்னொருத்தர் கூட ஏதோ ஒருத்தர் கொடுத்திருந்தார், அதையும் பார்த்தேன். தண்டபாணி வி, ஒவ்வொன்றா வருவோம். இந்த சசி சரியாக சொன்னீங்க. ஜாதக சந்திரனின் குடிக்கக்கூடிய திரவ காரகத்துவ தொழில்கள், குளிர்பானம், பதனிடப்பட்ட பானங்கள் கரெக்டாக வந்துட்டீங்க சசி. ரொம்ப 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 சரி. அதாவது ஒரே நேரத்தில் சுக்கிரன் குரு ஆகியோரின் தொடர்பை பெறும் கிரகம் அதிக சுபத்துவம் அடையும் என்ற விதிப்படி குருவின் 7-ஆம் பார்வை சுக்கர இணைவு சந்திரன் அதிக சுபத்துவம், அதைப் போலவே புதன் இணைவு பெற்ற சனின்ற அளவுக்கு கூட அந்த அளவுக்கு வர வேண்டாம். இங்கே வந்து இன்னொருத்தர் வந்திருந்தார், ஸ்தானபலம் திக்பலம், ஆட்சி பெற்றிருக்கின்ற திக்பலம் பெற்றிருக்கின்ற, திக்பலத்தையும் ஸ்தானபலத்தையும் ஒரே நேரத்தில் பாபகிரகங்கள் அடையக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன், ஆயினும் அதற்கு சுபத்துவம் ஒரு விதி விளக்குன்னு சொல்லுவேன். ஜோதிடம் காம்பினேஷன்ஸ் அதிகமாக குழப்பக்கூடிய ஜோதிடம். நீங்கள் ஓரளவுக்கு பிரிமியம் வீடியோ நேர்கள் அனைவருமே வந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக இந்த அமைப்பின் அடிப்படையில்
சனி புதன் இணைவு பெற்றன்றதை கடைசியாக எடுத்துக்கலாம், இந்த தப்பு இல்லை. இருந்தாலும் நீங்கள் முதன்மையாக சசி என்ன கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஏழாம் இடத்தில் திக்பலத்தையும் ஆட்சியையும் ஒருங்கே பெற்று குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சனி இரண்டாம் நிலை சுபத்துவமாக இங்கே வருவார் அப்படிங்கிறத தான் நீங்கள் எடுத்துருக்கணும். ஆக ஒரே நேரத்தில் குருச்சுக்கரனுடைய தொடர்பை பெற்றிருக்கின்ற சசி, அருமையான கமெண்ட், சரியான பதில். சந்திரனின் குடிக்கக்கூடிய திரவ காரகத்துவ தொழில்கள், குளிர்பானம், பதினெட்டப்பட்ட பானங்கள், ஒயின் தயாரிப்பு, சனினவன ஒயின் தயாரிப்புன்னு வந்துட்டீங்க, பல சிறக்கு தொழில்களில் இருப்பார். சரி, சஸ்பென்ஸ் வேண்டாம். தேங்காய் பால் வியாபாரம் பண்றார், தேங்காய் பாலை ஏற்றுமதி இறக்குமதி நிறைய பேர் அருமையான அமைப்புல சொல்லியிருந்தீங்க, சரியான விதம், கொஞ்சம் க்ளோஸா வந்துட்டீங்க. தேங்காய் பால் ஏற்றுமதி, தேங்காய் சம்பந்தப்பட்ட உணவு ஏற்றுமதி, தேங்காயில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ, தேங்காய் பருப்பி மாதிரி சொல்கிறோம் இல்லையா, தேங்காயில் என்ன என்னவற்றை பயன்படுத்த முடியுமோ. மிக மிக முக்கியமாக இந்த ஜாதகர் சனியின் இரண்டாம் நிலை சுபத்துவம், சனியின் குடிக்கக்கூடிய, சனியின் ஒயின் தயாரிப்புன்னு வரக்கூடாது, ஒயின் தயாரிப்புன்னு வந்துட்டீங்கன்னா இங்கே சந்திரன் குடிக்கக்கூடாத திரவங்கள்னு வந்துடணும். எங்கே தப்பு பண்ணுறீங்க சசி? நிறைய பேர் இதை கரெக்டாக வந்திருக்கிறீங்க. ஆகவே நான் நிறைய பேர் பேரை சொல்ல போகிறதுல வீடியோ நீண்டுகிட்டே போகும். சசி அருமையாக வந்தீர்கள். இங்கே ஒயின் தயாரிப்புன்றதான் தப்பு. தேங்காய் பால், தேங்காய் பால் ஏற்றுமதி இறக்குமதியில் மிக முன்னணி அமைப்பாகவும், தேங்காய் சம்பந்தப்பட்ட, ஏன்னா தேங்காய் வந்து சனியோடுது, தேங்காய் ஏன் சனியோடுது, தேங்காய் அரக்கு நிறமுள்ள தேங்காய், அரக்கு நிறமுள்ள தேங்காய், தேங்காய் நாறு, நார் தயாரிப்பு, அந்த தேங்காயில் வர்ற அத்தனை விஷயங்களும், மரம் சார்ந்த விஷயங்களும் சனியைச் சேர்ந்தவை. ஆகவே சனியின் தேங்காயில் பால் எடுத்து அந்த தேங்காய் பாலை பதப்படுத்தி அதை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு போக அந்த தேங்காயுடைய மற்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, தேங்காயுடைய அந்த பால் எடுத்ததற்கு பிறகு வேற வருகின்ற அத்தனை அமைப்புகளையும் அந்த தேங்காயும் உணவு சார்ந்த தொழில்கள் இருக்கிறார். இதுதான் வந்து உண்மையான பதில். இதை நான் எடுத்த உடனே அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், ஐயா நான் ஆமாங்க ஐயா, இப்போ அவரும் வந்து கமெண்ட் போட்டிருப்பார் நினைக்கிறேன், ஐயா ஆமாங்க ஐயா, நான் தேங்காய் பாலை ஏற்றுமதி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். குடிக்கக்கூடிய விஷயத்தில் தேங்காய் விஷயம் அப்படின்றத, இதை தான் இந்த டிகிரி விஷயத்தில் சொல்கிறேன். நிறைய பேர் அருமையாக சொல்லியிருக்கிறீர்கள், மிகப்பெரிய அமைப்பில் அருமையாக சொல்லியிருக்கிறீங்க. அதே மாதிரி தண்டபாணி, குருஜியின் பொற்பாதங்களுக்கு வணக்கம், காலபுருஷ தத்துவத்தின் பனிரெண்டாம் வீட்டில் போகஸ்தானம், சந்திரன் அமர்ந்து சுபத்துவத்தின் உயர்நிலையான குருவின் வீட்டில் உச்ச சுக்கரன் இணைந்து சந்திரன், சனியின் குடிக்கக்கூடிய போகத்தரகமான மது தயாரிப்பு இல்லை, தேங்காய் பால் வெள்ளைன்னு வந்துடணும், வெள்ளை திரவம், சந்திரன் தான் அதிக சுபத்துவம்னு வந்ததுக்கப்புறம் எப்படி நீங்கள் மதுன்னு வந்தீங்க? சந்திரன் அதிக சுபத்துவம், தண்டபாணி நீங்களும் கிட்டத்தட்ட வந்திருக்கிறீங்க. சனியின் குடிக்கக்கூடிய மதுபான தொழில் இல்லை, சனி முதன்மை சுபத்துவமாக இருந்தால் தான் குடிக்கக்கூடாத திரவம், சனியின் குடிக்கக்கூடிய தொழில்னு வந்துடக்கூடாது. சனியின் தொழில்கள் எதுவுமே சரியில்லாதவை, சனி மது குடிக்கக்கூடாதது, மனிதனை அழிப்பது, குடிக்கக்கூடாத திரவம் தான் சாராயம். அதிக சுபத்துவம் மூன்று நிலராசிகளுடன் தொடர்பு, ஆமாம் அந்த நிலராசிகள் தொடர்புனால தான் விவசாயம் நான் வந்தேன். தண்டபாணி நீங்களும் ஒரு நிலையில் தவறி இன்னொரு நிலையில், சந்திரனுடைய அமைப்பில் தவறி இதில் வந்தீங்க. ஆகவே இந்த அமைப்பில் முழுக்க வந்து நீங்கள் வந்த நிலராசி தத்துவத்தை மகர ராசி தத்துவ அடிப்படையில் தான் நான் தேங்காய் நடத்தேன். நான் தேங்காய் எடுத்து தேங்காய் சம்மந்தப்பட்ட, தேங்காய் பால் சம்மந்தப்பட்ட, தேங்காயிலிருந்து வரக்கூடிய தேங்காய் பால் சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் இருக்கிறீங்களான்னு எக்ஸாக்டாக அங்கே, ஐயா நான் தேங்காய் பால் இதை வந்து ஏற்றுமதி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். இந்த நில தத்துவத்தின் அடிப்படையில் தான். ஆகவே நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருக்குறீங்க, வீடியோ நீளம்ன்றதுக்காக யாருடைய பேரையும் வாசிக்கல, ஆயினும் பொது வீடியோக்களில் கூட இதை நீங்கள் சில பேர் சொல்லியிருக்கிறீங்க. அதாவது சனியின் சுபத்துவம் சந்திரனின் சுபத்துவம் என்பதை, சந்திரனின் சுபத்துவம் கூடுதலாக இருக்கிறது அப்படிங்கிறத மிக தெளிவாக வந்துவிட்டீர்கள். ஆகவே இந்த ஜாதகத்தில் சந்திரன் குடிக்கக்கூடிய வெள்ளை நிற திரவங்கள், பாலை கொடுக்கக்கூடிய சந்திரன், தேங்காயின் இரண்டாம் நிலை, சனியின் இரண்டாம் நிலை சுபத்துவத்தால் இந்த ஜாதகர் திரையில் தெரிந்து கொண்டிருக்கின்ற இந்த ஜாதகர் தேங்காய் பால் ஏற்றுமதியை இப்போ செய்து கொண்டிருக்கிறார். பங்கப்படாத தனித்த குரு 3, 6, 8, 12 பகை வீட்டில் இருந்தால் பலன் எப்படி இருக்கும்? மேஷ லக்னம், மேஷ லக்னத்திற்கு 3, 6 அவர் இருக்கிறார், இங்கே திரையில் வருது. மேஷ லக்னம் 3ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் அவருக்கு பகை வீடு, பகைத்தன்மையுள்ள வீடு என்று தான் இதை சொல்லுவேன். சுக்கரனுடைய வீடுகளை பகைத்தன்மைன்னு தான் சொல்லுவேன். நிஜமான பகை வீடுகள் அவருக்கு வந்து புதனுடைய வீடுகளாக இருக்கும். இங்கே பகைத்தன்மை, குருவின் வீடு சுகர்னுடைய வீடு சுகத்தன்மை வந்துடுது இல்லையா. ஆகவே நம்முடைய சுபத்துவ பாபத்துவ சூட்சும அமைப்பின் அடிப்படையில் சில நிலைகளை நீங்கள் நுணுக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே நான் சில இதில் வந்து ரொம்ப தெளிவாகவே சொல்லுவேன். பகைத்தன்மைன்னு தான் சொல்லுவேன், பகைவர்னு சொல்ல மாட்டேன். இங்கே மேஷ லக்னத்திற்கு 3ல் குரு இருக்கிறார், 6ல் குரு இருக்கிறார். முதல்ல 3 பகை வீடு தான். ஆயினும் அவர் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். எங்கே குரு இருந்தாலும் அவர் பார்க்கின்ற வீட்டை அதிகமாக பலப்படுத்துவார்.
இருக்கின்ற வீட்டை சுபத்துவப்படுத்துவார் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போகிறோம். அவர் இருக்கின்ற பாவக சுபத்துவத்தின் நாயகனே குருதான். ஏனென்றால் ஒரே நேரத்தில் சரம் ஸ்திரம் உபயம் ஆகிய மூன்று ராசிகளை புனிதப்படுத்தக்கூடிய தன்மை கண்டிப்பாக குருவிற்கு உண்டு. குருவின் பார்வை என்கின்ற திருப்பலத்தின் அடிப்படையில் தான் இந்த விருச்சிக லக்னத்திற்கு 8-12 இடம். இந்த 8-12 பார்த்தீங்கன்னாலே சுத்தமாக வந்து வெளிநாடு வெளிமாநிலம்னு வந்துடும். ஸோ அடுத்து என்ன என்னுடைய விதி, சரராசிகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அல்லது ராகுக்கேதுக்களுடைய கிரகங்கள் 8-12 தொடர்புடைய கிரகங்கள் வரும்போது அவருக்கு ஜாதகருக்கு வெளிநாடு வெளிமாநிலம். 8-12 வந்துட்டிங்கனாலே அடுத்த கிரகத்துடைய அமைப்பு, 8-ஆம் அதிபதி 12-ஆம் அதிபதி எப்படி இருக்கிறார், 6-ஆம் அதிபதி எப்படி இருக்கிறார், பங்குச்சந்தையில் அவருக்கிற ஆர்வம் வருகிறதா, ராகுவின் நிலை எப்படி இருக்கிறது, ராகு எங்கே தொடர்பு கொண்டிருக்கிறார், ராகு தசை ஒருவேளை வருகிறதா வரவில்லையா என்பது போன்ற அமைப்புகளில், சூதாட்டத்தில் பணம் இழக்கிறாரா இழக்கலையா, சம்பாதிக்கிறாரா. பங்குச்சந்தை சூதாட்டம் கிடையாது, ஆனால் நேரடியாக சில பேர் பாவத்துவமாக இருக்கிற நண்பர்கள் சீட்டு விளையாட்டில் காசை விடுவான், லாட்டரி டிக்கெட் வாங்கியே கெட்டு போவான். ஆக இந்த மாதிரியான அமைப்புகள் இது வரைக்கும் சொல்லாத ஜாதகம், இது வரைக்கும் ஒரு குழு கொடுத்துறேன், இது வரைக்கும் நம்ம சொல்லலை இதை பற்றி. சரி, 28-10-2001 9:25 AM 9:25 AM சேலத்தில் பிறந்த ஜாதகம், சேலத்தில் பிறந்த ஜாதகம், ஜாதகம் வந்திருக்கிறது. விருச்சிக லக்னம், விருச்சிக லக்னம் 2 கேது 3 செவ்வாய் உச்சம், 4 சந்திரன் வளர்பிறை சந்திரன், 7 சனி, 8 குரு ராகு பங்கப்பட்ட குரு, 11 புதன் சுக்கிரன், 12 சூரியன். இந்த ஜாதகர் என்ன படித்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் சொன்னா போறோம். எடுத்த உடனே நான் சில விஷயங்களை சொல்லிடுறேன்ல, அப்ப எந்த துறையில் அவர் இருப்பார், எந்த துறையில் படிப்பார்ன்றதை சொல்லிடுறோம். எந்த துறை, எதிர்காலத்தை பத்தி கூட கணிக்க வேண்டாம், இப்பொழுது இவர் எது சம்பந்தப்பட்ட துறைகள்ல, எது சம்பந்தப்பட்ட துறைன்னு சொன்னா கூட போறோம், எது சம்பந்தப்பட்ட துறைகள்ல இந்த மாணவர் படித்து கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் பிரிமியம் வீடிய நேயர்கள் பொது வீடியோவில் இதை போடத்தான் போகிறோம், போடுங்க. நீங்கள் யார் யார் என்னென்ன சொல்லியிருக்கிறீங்கன்றதை கண்டிப்பாக பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன வீடியோக்களில் நான் நிறைய பேரை வாசிக்கலை, வாசிக்கணும்னா ஒரு வீடியோ ஃபுல்லாக வாசிக்கிட்டே போகும். ஆகவே முதன்மையாக என்னுடைய பார்வைக்கு சில கமெண்ட் வராமல் இருக்கலாம், வராமல் இருந்திருக்கலாம் சென்ற இதில். ஆனால் அந்த சசின்றவங்க, அந்த உமா சரவணன், அந்த தண்டபாணி, இவங்க சொன்னது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, கொஞ்சம் நெருக்கமாக வந்திருந்தவங்கள சொல்லிட்டேன், என்னுடைய பார்வைக்கு வராதவர்களுக்கு போன வீடியோவில் சொல்லிட்டேன் எல்லாரையும் வாசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்படி இருந்தால் அவங்களுக்கே போர் அடிச்சு போகும், வீடியோ நின்றுக்கிட்டே போகும். ஆகவே சென்ற வீடியோவில் பதில் சொன்ன சசி, உமா சரவணன், தண்டபாணி, இன்னும் நிறைய பேர் சனி தான் 2வது நிலை சுபத்துவம், சந்திரன் முதல் நிலை சுபத்துவம்ன்றதில் 70% பேர் சொல்லியிருந்தீங்க. பாருங்கள் பிரிமியனுடைய நேயர்கள் வந்து உங்களுக்கே தெரியும் எத்தனை 1000 கமெண்ட் வந்திருக்கு பாருங்கள் இந்த வீடியோவில் மட்டுமே, பார்க்க முடியாதவர்களுக்கு கமெண்ட் வந்திருக்கு. எல்லாருக்குமே பிரிமியுடைய நேயர்கள் உங்களுடைய கமெண்ட்டு, மற்றவர்களுடைய கமெண்ட்டு உங்களுக்கும் ஒவ்வொரு வீடியோவில் தெரியும் எத்தனை கமெண்ட் வந்திருக்குன்றதை பாருங்கள், அவ்வளோத்தையும் பார்க்க முடியாது. ஆகவே பதில் சொன்னவர்களுக்கு மீண்டும் பாராட்டுதல்களை கொடுக்கிறேன். இப்போது திரையில் தெரிந்து கொண்டிருக்கின்ற ஜாதகர் என்ன படித்து கொண்டிருக்கிறார் என்பதை அடுத்த வீடியோவில் உங்களுடைய அமைப்பில் விளக்குவோம்.